இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலாக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப் பண்ணுறது. டைப்பிங் இருக்கே அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் நம்ம பண்ணோம் அப்படின்னா, வாய்ஸ் நோட் வந்து நம்ம பண்ணுற டைப்பிங் மாதிரி இருக்காது. ஸோ இன்னுமே நம்ம பண்ணக்கூடிய வாய்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து டைப்பாக வந்து மாறிடும். அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வாய்ஸில் தான் சொன்னேன், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க கொடுத்தக்கூடிய ஒரு புது ஒரு விதமான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப பிடிச்சிரும். இனிமேல் வந்து வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாய்ஸாக தமிழில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலிமாக வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்டை காத்துட்ருக்கு. ஸோ இதற்கு வந்து எந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கொடுத்து இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படி இதை நம்முடைய வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து செயல்முறைப்படுத்துது அப்படின்னு கொடுத்தும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மொபைலுக்கும் ஆப்ஷன்ஸ் மாறுபடும். ஸோ அந்த லாங்குவேஜ் இன்புட் உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய மொபைல் சாம்சங் ஜேசன் ப்ரோ நான் வச்சுருக்கேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு அப்படின்றது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இல்லை நீங்கள் வச்சுருக்கிற கீபோர்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் கீபோர்ட்ஸ்ன்றதுல அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜி கீபோர்டு வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இந்தியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது கீபேடை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண உடனே இந்த கீபேடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இல்லை டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணோன்னே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்கு பாருங்கள், தமிழ் இந்தியா ஏபிசி தமிழ் அப்படின்றதுல அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் பேக்கில் வந்த உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து நான்காவதாக இருக்கக்கூடிய வாய்ஸ் டைப்பிங் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தமிழை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கும். அந்த டிக்கை வந்து நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிக் இருக்கும், இங்கிலீஷ் இந்தியா சொல்லி டிக் இருக்கும். அந்த டிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மலேசியா, தமிழ் சிங்கப்பூர், தமிழ் இலங்கை, தமிழ் இந்தியா. ஸோ வந்து நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம், நம்மளுக்கு தமிழ் இந்தியா போதும். இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பேக் வந்துட்டீங்க அப்படின்னா நான் முன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த லைக் பண்ணை கிளிக் பண்ணி நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலில் எப்போலாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடுறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டு இருக்கும். வாங்க இந்த வார வீடியோக்குள் போகலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வேறு கீபேடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து சேஞ்ச் கீபோர்டு அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கள், முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த ஜிபோர்டு இருக்குல்ல அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஆரோ வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து நெட்டை வந்து ஆன் பண்ணல. ஸோ இதுக்கு மிக முக்கியமாக வந்து இன்டர்நெட் இருக்கணும். இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் அந்த கீபேடு வந்து வாய்ஸில் நீங்கள் டைப் பண்ண முடியும். இதை கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டிஃபால்ட்டாக இருக்கும். தமிழை மாற்றுறதுக்கு நீங்கள் இந்த பூமி உருண்டை வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த குளோபல் டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். இப்போ இந்த மைக்கை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா ஸ்பீக் நவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆஃப்லைனில் இருக்குது. இந்த கீபோர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் இருந்தால் மட்டும் இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டு அந்த மைக்கை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பீக் நவ்க்கு பதிலாக வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி ரோல் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பேசினாலும் சரி நிறுத்தி நிதானமாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து
அதில் வந்து டைப்பாக ஆரம்பிச்சிடும். இது வந்து வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, நீங்கள் கூகுள் எதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாமல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதிகமாக பயன்படுத்துறது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது மிக மிக ஒரு ஈஸியான ஒரு இலகுவான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டு. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லா மக்களுக்குமே ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், இதனால் வந்து மக்கள் அதிகமாக பயனடையட்டும். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுபோல் இன்னும் பயன்தரக்கூடிய ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் காத்துட்ருக்கு. மேலும் பயன்தரக்கூடிய மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.